அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் ஒரு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்களா இந்த பதிவு உங்களுக்கானது மிக குறிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மழைக்காலத்தில் நிறைய வந்து பிரச்சனை குழந்தைகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபீவர்ஸ் வரும் கோல்டு வரும் வாமிட் வரும் இப்போ வந்து சமீப காலமாக குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பார்க்க முடியுது என்ன வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாமிட்லேருந்து அப்படியே டயரியா போது ஃபீவர் இருக்குது அது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருக்குது ரொம்பவே குழந்தைங்க சஃபர் சஃப்ராகிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் கிடையாது நான் ஒரு மூணு பீரியட் டிஸ்கஸ் பண்ணி அந்த தகவலை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா இப்போ ஃபீவர்னு வந்தால் ரெண்டே ரெண்டு ஃபீவர் ஒன்று ஃபுல்லாக இன்னொன்று டெங்கு ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்பிள் மேலே கன்சர்ன் உள்ள கரிசனம் உள்ள மருத்துவர்கள் வந்து உடனே டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டுவாங்க டயக்னோஸ்க்கு வந்து எழுதி கொடுக்கறது இல்லை அதை டாக்டர்ஸே சொல்கிறாங்க நாங்கள் டக்குன்னு எழுதி கொடுத்துட்றாங்க ஆனால் உண்மையை சொன்னால் வந்து பெரும்பாலான ரிப்போர்ட்ஸில் வந்து போஸ்ட் இன்ஃபெக்டட் டெங்குன்னு ரிப்போர்ட்ஸ் வருது ஆனால் அது டெங்கு இல்லை ஒரு மாதிரியான ஃபுல்லு இப்போ பரவிட்டு இருக்கு அதில் குழந்தைங்க வந்து அந்த ஃபீவர் டைரியாலாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரையும் பேரண்ட்ஸ் வந்து பாருங்கள் நார்மல் மெடிசன்ஸ் கொடுங்க ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு ப்ரோபயோட்டிக் அலாங் வித் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்தியான லைட் ஃபுட்டாக கொடுங்க அவங்க வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டேறாங்க யூரின் போக மாட்றாங்க அவங்க சுத்தமாகவே அந்த இல்லை பேச மாட்டாங்க அந்த சூழலில் இருந்தால் மட்டும் குழந்தைகளை போய் அட்மிஷன் ட்ரை பண்ணுங்கள் டே தேவையில்லாமல் அட்மிஷன் ப்ளட் டெஸ்ட் பண்ண வேணாம் ஆனால் அரசு இருந்து இதை பற்றி ஒரு ஒரு தெளிவான அறிக்கை விடணும் இதை பற்றின ஒரு ஆய்வு வேணும் இதை பற்றின மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் விரும்புகிறாங்க அதனால் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பேனிக்காகாமல் இருங்க இது எல்லாருக்கும் பகிருங்க ரொம்ப முக்கியமான தகவல் அதனால் குழந்தைகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்காங்கன்னா கொஞ்சம் பேசிக் மெடிசன் கொடுத்துட்டு அவங்கள ரொம்ப கன்சனாக பார்த்துக்கோங்க அதுவே போதுமானதை இப்போதைக்கு நன்றி வணக்கம்